வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹலி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான முட்டை தொக்கு எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போறோம். லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நான் மிளகு, மல்லி, சீரகம், சோம்பு, கசகசா எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலா ஜாமானையும் எண்ணெய் ஊற்றாமல் இந்த பேனில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சி கப் எடுத்துகிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு முட்டை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை வைக்கையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா பாயில் ஆயிடுச்சு. தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்த முட்டையை இந்த மசாலா கூட நல்லா சேர்த்து ஒரு 3 to 5 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சிருந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 300 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நான் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறேன். இப்போ இது கூட 3 தக்காளியை குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையோட மசாலா போட்டு பிரட்டி வச்சிருந்ததை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2 to 4 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கிரேவியை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.